மருத நண்பர்களுக்கும் வணக்கம். பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தை சரி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம மாணிமுத்தன்னா வர சொல்லியிருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த முருங்கை மரம் சுத்தமாக பட்டுடுச்சிங்க. அதனால் அந்த முருங்கை மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம அம்மா வந்திருக்காங்க, அதையும் பார்த்துட்ருக்காங்க. நம்ம செடியெல்லாம் பாருங்கள், எல்லாம் இந்த தட்டி நிறையா மழை பொழிஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க. தண்ணி விடலாமான்னு பார்த்தா ஆனால் ஈரமாக இருக்குது, ஈரம் காய்ட்டு அதுக்கப்புறம் விட்டுக்கலாம் அப்படின்றாங்க. நல்லா மழை பொழியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பொழிஞ்சதுன்னா நல்லது தான், நம்ம அப்படியே மானாவாரிலேயே அப்படியே வாழை வளர்த்துட்ட மாதிரி இருக்கும். நமக்கு அது என்ன தான் நம்ம தண்ணி ஊற்றினாலும் மழை மாதிரி வராதுங்க. அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஜீனி இது ஆல்ரெடி நம்ம போட்டது தான் நமக்கு இது கொலை தள்ளிடுச்சு. இது ஆனால் ஒன்றும் சத்தாக வரல, இந்த பழம் மாதிரி தான் இருக்குது, எல்லாமே மெலிஸ் மெலிஸாக இருக்குது. பார்ப்போம், இன்னும் இது ஒன்றும் அவ்வளோ குண்டாகாது இதுக்கப்புறம். ஆனால் பாருங்கள் கொலை நல்லா தள்ளி இருக்குது, பாருங்கள் செம்மையாக தள்ளி இருக்குது கொலை. பார்த்திங்கன்னா இது அடுத்த மரம் இது தான் கொலை தள்ளி இருக்குது. பாருங்கள் இது ஹைட்டு பாருங்கள், என் ஹைட்டு தான் இருக்குது. பாருங்கள் நான் மொபைல் பிடிச்சிருக்கேன், அந்த ஹைட்லேயே தான் இருக்குது. இது பாருங்கள் அதுலேயே வந்து இருக்குது. ஸோ இது 1, 2, 3, 4, 5, 6 சீப்பு வச்சுருக்குதுங்க. இதை வெட்டிட வேண்டியது தான். அப்புறம் இந்த இதை பாருங்கள், இதுதான் இதுதான் மரத்தோட ஹைட்டு, G9 மரத்தோட ஹைட்டு தான். அதுக்கடுத்து இதுவும் கொலை தள்ள ஆரம்பிச்சிருச்சுருந்தாங்க. இதை தள்ளுது பாரு, இதுதாங்க கொலைச்சிருச்சு, அப்படியே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. வீடு சுல்லுன்னு அடிக்குது. ஆனால் இந்த பக்க கண்ணெல்லாம் வெட்டி விட்டால் தான் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் வெட்ட சொல்லணும், நாளைக்கும் வர சொல்லியிருக்காங்க அவங்கள. நாளைக்கும் வந்தாலும் நமக்கு அந்த பக்க கண்ணெலாம் வெட்டிட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டாங்கன்னா போதும். நீங்கள் அந்த மரம் முருங்கை மரம் பட்டுச்சிங்க, சுத்தமாக சுத்தமாக இதுவாகிட்டுக்குது. அதான் அதான் வெட்டிடலான்னு சொல்லிட்டு வெட்டிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த நமக்கு செவ்வாழை அது வேற கொலை தறி வச்சுருக்கு. ஸோ தெரியுது பாருங்க, ஸோ இதெல்லாம் வந்து அன்றைக்கி அவங்க வந்து ஃபுல்லாக அறுத்துருக்கணும், அறுக்கலை. அவங்க இன்றைக்கி வந்து அறுக்கிறாங்க. கத்திரிக்காய் செம்ம விளைச்சலுங்க இந்த வாட்டி, நல்லா கிடச்சிதுங்க கத்திரிக்காய். அங்கே பாருங்க கத்திரிக்காய், அங்கே பாருங்க எப்படி இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு இதுவாக போய் நிற்குது. ஆமாங்க, நம்ம கொய்யா செடி நேற்று நம்ம கனவுல வந்துச்சுங்க, திடீர்னு அப்படியே சுத்தமாக பட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் சுத்தமாக மறந்தே போயிடுவோம், அப்படியே கொய்யா செடி ஒன்று இருக்கு இருக்குதுன்றதே பார்த்தா நல்லா தான் வந்துருக்குது கொய்யா. நாங்கள் மழை பொழிஞ்சு நமக்கு காப்பாற்றி விட்டுடுச்சிங்க இந்த வருஷம், ரொம்ப நல்லா மழை பொழிஞ்சுதுங்க. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் மழை பொழிஞ்சுது, நல்லா வந்துடுச்சு. நமக்கு நெல்லிக்காய் செடியும் வந்துடுச்சு, நெல்லிக்காயும் நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு. நான் அதை பேசாமல் நான் வச்சிடலான்னு பார்க்குறது, கொய்யா வைக்கலான்னு பார்க்குறேன். ஒரு நேரத்துக்கு எதுக்கு தேவையில்லாமல் இது ரிஸ்க் எடுத்து மறுபடியும் இது பண்ணிட்டு நம்மளால் இதெல்லாம் சமாளிக்க முடியாது எதுக்கு அப்படின்னு இருக்குது. சரி பார்க்கலாம் என்னதான் இருக்குதுன்னு.